वेलकम टू तमिल मल्टी कुक फ्रेंड्स इनकी नम्म पाक्क पोर रेसिपी अगत्तिकीर तन्नी सारु नेत्तिली करुवाडु सेर्त्तु एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम। அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். கூடவே 5 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். துவரம் பருப்பை 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குழைவாக வேக வச்சு எடுத்துக்கிறணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வெடிச்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே 5 சிவப்பு மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பழமான தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். 1 கையளவு அகத்திக்கீரையை உப்பு போட்டு தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன். இந்த அகத்திக்கீரை வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. அகத்திக்கீரை ஹார்டான கீரைங்கிறதுனால சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். கீரை வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறலாம். பருப்பு கூடவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீனி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். அகத்திக்கீரை நல்லா வெந்து இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 மூடி தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு கீரை பருப்பு கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு 2 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். செம டேஸ்டான வித்தியாசமான அகத்திக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டெய்லி கீரை கூட்டு சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி நெத்திலி கருவாடு சேர்த்து நீங்கள் அகத்திக்கீரை தண்ணி சாறு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.